கிடைச்சே. இந்த வீட்டுக்கு ரெண்டு லெட்டர் வருது. ஒன்னு நீங்க போடுற லெட்டர், இன்னொன்னு அவர் போடுற லெட்டர். அவன் லெட்டர் போடுறானா? ம், அத அவர்கிட்டயே கேளுங்க. இந்த வீட்ல இருக்கிறது ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கான். அவன் சொன்னானா? நான் சொல்றேன். ஏன் எதுக்கு எப்படின்னு ஒரு பொண்ணாட்டி கேட்க கூடாதா? வாயில என்ன பூட்டா போட முடியும்? சத்தம் போட கூடாதா இல்ல சண்டை தான் போட கூடாதா? சண்டை எங்கதாமா நடக்கல, கோர்ட்ல கூட தான் சண்டை நடக்குது. ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போக வேண்டியதானே. ஏன் கிட்ட சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. சரி, இப்ப உங்களை எதுக்காக போன் பண்ணி வர சொன்னேன்? இல்லம்மா, நீ போன் பண்ணி வர சொல்லிட்டு யோசிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்க. நான் யோசிக்காம வந்து மாட்டிக்கிட்டேன். நல்லா இருந்த மனுஷனுக்கு என்ன கேடு கால வந்துச்சுன்னு கேளுங்க. கேக்குறமா, கேட்டு வந்துறேன். ரகு, என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஒரு 50,000 ரூபா பணம் தேவைப்படுது. லெட்டர் போடலான்னு தான் இருந்தேன். காயத்ரி நேரில் வர சொன்னதும் நேரிலேயே வந்து வாங்கிக்கலான்ட்டு. 50,000 தாப்பா. முதுமக்கள் தாழிலையாவது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மூடி வச்ச மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றாரு அவரு? படபடன்னு பேசுனா எப்படிமா? கொஞ்சம் பொறுமையாருமா, நான் பேசுறேம்மா. ரகு, கவர்மெண்ட் கொடுத்த கலர் டிவியும் கேசட்டையும் வித்து பத்திரிக்கை அடிச்சிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியலப்பா. வீட்டுக்குள்ளேயே எதுக்கு இந்த சன்னியாசம்? ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. இருமா, நான் எப்படிமா ஒருதல பச்சமா பேச முடியும்? யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மேல எந்த தப்பும் இல்ல. வேணும்னா முந்தான முடிச்சு ஊர்வசி மாதிரி என் பிள்ளைய போட்டு தாண்டறேன். அவரை தாண்ட சொல்லுங்க. ஏமா, எதுக்கு எடுத்தாலும் சுளிர் சுளிர்னு பேசுற. என்னை கொஞ்சம் எடுத்து சொல்ல விடுமா? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எதுனாலும் செய்யுங்கன்ட்டாங்க. நான் பெத்த கழுத இத்தனை பவுன் போட்டாதான் கழுத்தை நீட்டு வேங்குது. என் பிரச்சனை எலி மேல எடுத்துட்டு வந்தா, ஓன் பிரச்சனை எரும மாட்டு மேல நடக்குது. கழுத்துல தாலி ஏற வரைக்கும் செலவுக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அமாவாசை மாறாமலா போகும், எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டுமாமா? சரி, அடுத்த முறை வருவீங்கல்ல? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஊர்ல ஏதாவது போதி மரம் இருந்தா புடுங்கிட்டு வாங்க. எதுக்கு? நடு வீட்டுல நட்டு வச்சுட்டு போங்க. அவர் லெட்டர் எழுதுறதுக்கு சௌரியமா இருக்கும். ஹம்,
நினைச்சு பாருமா அப்பா, உங்க கை செலவு பண வேணும்னா ஆண்டாள் கோயில் வாசல நின்னு பிச்சை எடுங்க. அதுக்காக ஏன் இந்த மாதிரி வேலை பேசுறீங்க? அப்படி உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா நடு வீட்டுல உட்கார வச்சு சோத்து போடுங்க, சாப்பிட்டு போட்டோம். அதுவும் பத்தலையா, நடு ரோட்ல நிக்க வச்சு நன்றி சொல்லுங்க, ஊரே உங்களை மெச்சுக்கும். இல்லம்மா, ரகுவா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்குமா. எப்படி 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 இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கௌரவமா இருக்கும்? ஆனா எனக்கு எனக்கு எப்படிமா இருக்கும்? இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒண்ணு நானா தர பொண்ணு இல்ல. என்ன பேச்சு பேச, உங்க அம்மாவுக்கு உனக்கு ஒரே புத்தி. யாரு யாரு இவன்? நான் என்ன தெருவுல போறவனைய கல்யாணம் பண்ண சொல்றேன்? உன் அத்தை பையன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்கான் அந்த நன்றி விசுவாசம் இருக்கா கொஞ்ச நாளும்? இப்ப முடிவா சொல்றேன், இவன் தான் நீ கட்டிக்க போற மாப்பிள, இவன் தான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னா என் உடம்புல நான் சொல்ற இடத்துல எல்லாம் நெருப்பால சுட்டுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைங்க, நானும் கிடந்துட்டு போறேன். செலவுக்கு காசு வச்சிருக்கியா? என்ன மாமா, பணம் வேணுமா? வேணாம்டா, என் பொண்ணு பேசுனதுலயே நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன். நான் வரேன்பா. வந்துட்டான் காலங்காத்தான்.